டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது சைனா வா, சைனா வால். அது சீனாவின் மிகப்பெரிய சுவர். இது உலகத்துலேயே மிகப்பெரிய சுவர் சொல்கிறாங்க. இது 13,100 சில்லற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சுவர். இந்த சுவரை பற்றி சொல்லணும்னா, இது வந்து நார்த்தில் இருந்து பசிபிக் கடலுக்கு ஓரமாக இருக்கிறதால இது மிகப்பெரிய சுவர். இந்த சுவரை கிட்டத்தட்ட 10 அடி 15 அடிக்கு மேலே ஹைட்டில் இருக்கிறதால, அதாவது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சுவர். இது ஒரு சில மன்னர்களுடைய கட்டப்பட்டது. சாதாரண ஒரே ராஜா இல்லை, 3-4 ராஜாக்கள் சேர்ந்து கட்டப்பட்டது. ஒவ்வொருத்தன் காலத்தில் ஒவ்வொன்று கட்டி முடித்தாங்க தான். இது என்ன, இது இதில் என்ன இருக்குது, இவ்வளோ பெரிய சுவர் எதுக்காக கட்டினோன்னா, அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு மட்டும் கட்டினான். இன்னும் இதை பற்றி இன்னும் விரிவாரம் சொல்லணும்னா, இந்த வாளுடைய அது வாகனத்திலேன்னு பார்த்தா கூட, அதாவது நிலவுடையன்னு பார்த்தா கூட இந்த சுவர் தெரியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கற்பனை தான், உண்மையாக இல்லையானே தெரில. ஆனால் பெரிய இந்த சுவர் சுவர் தெரியும் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த சுவருடைய என்ன, இதுக்காக ஏன் இந்த இவ்வளோ பெருசு இருக்குது, ஆனால் அது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்ற நிலைமையை கொஞ்சம், 1800 சில்லர் கட்டப்பட்டது, இன்றைக்கி அதோடய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லப்போனால், கொஞ்சம் பேக் அடிக்குது. இதை கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சுட்ட சக்கர பால் செய்யப்பட்ட கட்டப்பட்ட அந்த சுவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பேர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வீடு கட்ட ஆரம்பித்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மிகப்பெரிய சுவர் இன்றைக்கு பெரிய அளவில் பல இடங்களில் இல்லாமையே போயிடுச்சு. அடிப்பட்ட ஒரு நிலைமையை அந்த நாட்டு மக்களே உருவாக்கிட்டாங்க. இது உயர்ந்ததாக துணைன்னு ஒன்று, இன்றைக்கி அது உடைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சுவர் காணாமல் போயிட்டுருக்குது. எந்த அளவுக்கு மக்களுடைய அறியாமை இதை கொண்டு கூடிய இதை கொண்டு புரிஞ்சுக்கலாம். இது நம்ம நாட்டு அரசியல்வாதிகளை விட மோசமாக இருக்கிறானுங்கும் போது இன்னும் ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னடா வந்துட்டு அரசியல்வாதியாக சொல்கிறான்றீங்களா, அதை பற்றி அடுத்த பற்றி போடுறேன். இப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய சுவரை பல வருடங்கள் கட்டிய ஒரு ஒன்று, இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அழிக்கிறாங்கன்னும் பொழுது மனசில் ரொம்ப வேதனையாக இருக்குது. அதை கவர்மெண்ட்டு காப்பாற்றுறாங்களா இல்லை இல்லையான்னு தெரியல. இதை உலக அளவில் பார்க்கக்கூடிய ஒன்று, கவர்மெண்ட்டும் அது சீன கவர்மெண்ட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த சுவரை இடித்து தங்களுடைய சுயநலத்துக்காக மக்கள் மாற்றிக்கிறாங்கன்னும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதோடு இல்லாமல் மிகப்பெரிய உலக பெரிய சுவரை கட்டுவதற்கு அவனுடைய எத்தனை பேருடைய உழைப்பு அங்கே இருந்திருக்குது, இன்றைக்கி அந்த உழைப்பெல்லாம் காலி பண்ணும்போது மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஒரு மனிதனுடைய உழைப்புன்றது ஒரு நிமிஷத்தில் இடிச்சுட்டு போயிடலாம், பல நாள் கட்டணும். இந்த பல நாள் கட்டுவதற்கு உலகனுடைய உழைப்பு வேர்வை துளிகளை கொஞ்சம் நினைச்சாலே அந்த வீடுகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய கட்டடங்களாகட்டும், அல்லது இன்றைக்கு இந்த சுவர் மாதிரி இருக்கக்கூடிய உயர்ந்த நாளில் இருக்கத்தையும் இடிக்கும்பொழுது மனசு வேதனைப்படணும். அப்படி வேதனைப்பட்டதான் மனுஷன் அவனுடைய வேர்வையை பார்த்து
இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஒரு வேலையை செஞ்சு கட்டிக்கிறானே, அதை நம்ம இடித்து நம்ம வீடு கட்டுறோமே அப்படின்ற அந்த சிறிய வேதனை கூட இல்லாமல் நிறையா மக்கள் சீனாவில் இருக்கிறாங்கன்னும் போது அதை மாற்ற இந்த கம்யூனிஸ்ட் அரசு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த சவத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வருவேன். தேங்க்யூ, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.